வேண்டும். நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில், இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் இதைத்தான் நான் பயிற்சி பெற்று எனது பணியாக செய்து கொண்டிருந்தேன். குழந்தைகளை, மரபணுக்களின் பிரச்சனைகளை குழந்தைகள் வயிற்றிலேயே இருக்கும் பொழுதே அதை சரி செய்வதற்கான மிக நுண்ணிய படிப்பை நான் கனடா நாட்டிற்கு சென்று படித்து வந்தேன். ஏன் கனடா நாட்டிற்கு சென்று படித்து வந்தேன் என்றால், நான் ஸ்கேன் டாக்டராக பணிபுரியும் பொழுது நான் ஒரு மகப்பேறு மருத்துவராகவே பணிபுரிந்திருக்கலாம். ஏனென்றால் மகப்பேறு மருத்துவர் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர்களுக்கு சேவையோடு சேர்ந்து அவர்களின் தேவையும் பூர்த்தி ஆகிவிடும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஏன் நான் இதை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், தூக்கமில்லா இரவுகளை நான் சந்தித்திருக்கிறேன். சில நேரங்களில் குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறக்கும் பொழுது இவர்களை எல்லாம் மிக நுண்ணிய அழகாக கண்டுபிடித்து அவர்களை அழகாக்கி இருக்கலாமே, இல்லை என்றால் சீக்கிரமே அதை கண்டுபிடித்திருந்தால் இவர்கள் வாழவே முடியாது என்ற ஒரு நிலை வரும்பொழுது அவர்களை முதலிலேயே அதை முற்றிலுமாக பிறக்க விடாமல் செய்திருக்கலாமே, இல்லை என்றால் பிறப்பதற்கு முன்னாலேயே அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கலாமே, இல்லை என்றால் தாய் தந்தையரே இப்படிப்பட்ட குழந்தை பிறக்க போகிறது என்று மனதளவில் அவர்களை தயாராவது செய்திருக்கலாமே. இப்படி பல நாட்கள் நான் நினைத்ததுண்டு. ஏனென்றால் குழந்தை பிறப்பு என்பது ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாடக்கூடியது. அப்படி கொண்டாடக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து அது குறைபாடோடு அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அவர்கள் படும் துன்பம் அளப்பரிய துன்பம், அது அன்றைய தினத்தோடு போய்விடுவது கிடையாது. ஆக அதற்காகத்தான் நான் அந்த படிப்பையே கனடா நாட்டிற்கு சென்று படித்து வந்தேன். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பல பேர் அரசியல்வாதியாக இருப்பதனால் இவ்வளவு ஒரு துறையில் இவ்வளவு விற்பனராக இருந்தால் என்பது ஒப்புக்கொள்வதில்லை. ஏனென்றால் சில பேரிடம் நாம் நேரடியாக இவ்வளவு இலகுவாக பழகும் பொழுது அவர்கள் நம்மை மிக இலகுவாக எளிமையாக எடுத்து விடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் பல நேரங்களில் நீட் வரும்பொழுது அதற்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொன்னேன். ஏனென்றால் நான் குறிப்பாக பார்த்திருக்கிறேன், நாம் மிக சிறப்பாக பணியாற்றி அதில் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் என்று முழுவதுமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நம்மோட இத்தகைய குழந்தைகள் இருக்கலாம். ஆக குறைபாடு என்றால் உடனே ஏதோ வெளிப்படை குறைபாடோடு இருக்கும் குழந்தைகள் தான் குறைபாடு இல்லை. இந்த புத்தகத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் அந்த நுண்ணிய அறிவோடு அந்த விழிப்புணர்வோடு அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் குறைபாடுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக அந்த குழந்தைகளை எடுத்து நாம் அவர்களுக்கான சிறப்பு மருத்துவமனைக்கோ சிறப்பு பயிற்சிக்கோ அனுப்பும் பொழுது அவர்கள் சாதாரண நிலைக்கு வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் அதனால் தான் இன்னும் நிறைய விற்பனர்கள் வர வேண்டும், சேவை மனப்பான்மை உடையவர்கள் வர வேண்டும், கிராமப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் வர வேண்டும். லாப நோக்கை மட்டுமே மருத்துவர்களாக இல்லாமல் சேவை நோக்கோடு மருத்துவர்கள் வர வேண்டும். அதனாலதான் நான் சொல்றேன், நான் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக சிறப்பாக பணியாற்றி இருந்தால் நான் இதைவிட மிக செல்வ செழிப்போடு நான் அந்த துறையிலேயே நான் பெரிய மருத்துவராக இருக்கலாம். ஆனா நான் எடுத்த துறை இதே போல குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்று எடுத்த துறை இதே போலத்தான் சில மருத்துவர்கள் ஆராய்ச்சி நோக்கு கொண்டு சில பேருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், ஆனால் அந்த சில பேருக்கு அளிக்கும் சிகிச்சை மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்று பல நேரங்களில் பணிபுரிகிறார்கள். மேடம் நளினி போன்றவர்கள் ஹீமோஃபிலியா அதில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பதை போல இன்று அவர்கள் அடையாளம் காணப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு நான் பாரத பிரதமருக்கும் நம் மத்திய அரசிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி அமைதியாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களை தேடி 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 அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதுதான் நமது பாரத பிரதமரின் நோக்கம். அதனால் அவர்கள் எல்லாம் சிறப்பாக செயலாற்றிக் கொண்ட பிரபலமான விற்பவர்களை மிகவும் பிரபலப்படுத்துவது பத்மஸ்ரீ கிடையாது. பிரபலம் என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக நாம் பணியாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் இந்த மாநாட்டில் நாம் இன்னைக்கு உண்மையிலேயே சிரமமான காரியம், அதிகமாக பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக
ஏனென்றால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்றால் எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உயர்ந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் அது கடைக்கோடி மனிதனுக்கு பலன் தரவில்லை என்றால் அந்த மிக பிரம்மாண்டமான அந்த கண்டுபிடிப்புகளுக்கு எந்தவித பலனும் இல்லை என்பது எனது கருத்து. எனது வாழ்நாளில் நான் அப்படித்தான் நினைத்திருக்கிறேன். ஹைதராபாத்ல இதற்காக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், தேசிய உணவு பாதுகாப்பு கழகம் இருக்கிறது. அதோடு ஒரு ஒப்பந்தம் செய்து பழங்குடி மக்களின் இதை போல குறைபாடுகள் இருக்கக்கூடாது, பெண்களின் இதை போல குறைபாடுகள் இருக்கக்கூடாது என்று ஒரு மாபெரும் திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல புதுச்சேரியிலும் அதை எடுக்க வேண்டும் என்று நான் ஸ்ரீராமுலு அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவையெல்லாம் நல்லது நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நல்ல மருத்துவர்கள் வர வேண்டும். என்னதான் நாங்கள் எல்லாம் மருத்துவம் படித்து அதன் மூலம் அனுபவம் பெற்று சிறந்த மருத்துவர்கள் இந்த உலகிற்கு வர வேண்டும் என்று பொதுத்துறையில் சொல்லும் பொழுது, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் மருத்துவத்தை பற்றி அடிப்படை உணர்வே இல்லாதவர்கள் கூட எங்களை விமர்சனம் செய்வதுதான் ஆச்சரியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு அழுத்தமாக இந்த துறை வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நீட்டை பற்றி சொல்லும் பொழுது, இல்லை இதுல நிறைய பேர் வரணும், கிராமப்புற மாணவர்கள் வரணும், அடித்தட்டு மக்கள் வரணும், அவங்க எல்லாம் வர்றதுக்கு இதுனா நீ 800 மார்க் தானே வாங்கின, உன்னை யார் பாஸ் பண்ணா, நீ இவர் போட்ட பிச்சை தானே நீ டாக்டர் படிச்ச, இப்படி எல்லாம் இணையதளத்தில் எழுதுகிறார். அதனால்தான் சமீபத்தில் கூட ஒரு கூட்டத்தில் என்னிடம் கேட்டார்கள், உங்களை அரசியல்வாதியாக எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக ஆளுநரான முகம் எல்லோருக்கும் தெரியும், அக்கா என்ற முகம் எல்லோருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாத முகம் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், மருத்துவர் என்ற முகம் தெரியாமல் பல பேர் இருக்கிறார்கள், அதனால்தான் பரிகசிக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். இந்த கைகள் எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. பல சமுதாயத்தில் பல பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லு, ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏட்ட வந்து கேட்டாரா, எம்எல்ஏ ஒரு அரசியல்வாதிட்ட கேட்டாரா, ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அந்த அரசியல்வாதி சொன்னாராம், எனக்கே வேலை கிடைக்காம தானே நான் அரசியல்வாதி ஆனேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு 2 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு ஒரு 10 ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்துட்டு ஒரு மிக பிரபலமான மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக இருந்துட்டு பொது சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக வெளியே வந்தவர்களை இந்த துறையை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த துறை பற்றி எந்த அறிவாற்றலுமே இல்லாதவர்கள், நீ பெரியவளா உனக்கு என்ன தெரியும்னு கேட்டு கொண்டிருப்பது தான் கருத்து சுதந்திரம். அதையும் நாம் வரவேற்போம் என்பதுதான் எனது கருத்து. அதனால் என்னை பொறுத்தமட்டில் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, இதை போல நிகழ்வுகள் வந்தால் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வு பல குழந்தைகளின் பிரச்சனைகளை சீர்த்தி, நம்ம சாதாரணமா இருக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை, கையும் காலும் நல்லா மூளையும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்மளால சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. இத்தகைய குழந்தைகள் எப்படி எதிர்கொள்வார்கள்? ஆக அவர்களுக்கு ஒரு சிறு உதவி செய்தாலும் அது கோடி உதவிக்கு சமம். அதனால் இந்த நிகழ்வு வருங்காலத்தில் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்காமலும், குறைபாடுள்ள குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் குறையில்லாமல் வாழ்வதற்கும், குறையொன்றும் இல்லை என்று யாரும் எல்லோரும் சொல்லும் அளவிற்கு இந்த மனிதகுலம் தலைப்பதற்கு இந்த மாநாடு உதவி செய்யும். அதற்காக நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கேன்சர் இப்போ வந்து ரொம்ப மோசமான ஒரு நோயாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு கார்கினோஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரியில் முழுவதுமே எப்படி கேன்சர் இல்லாத ஒரு புதுச்சேரியாக மாற்றுவதற்கு உங்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார்கள். உங்க பேர் சுரேஷ். அவர்களுக்கும் நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி பல விதங்களில் ஒரு முன்னுதாரண துணைநிலை மாநிலமாக இருக்க போகிறது. ஏனென்றால் சமீபத்தில் டிபி முக்த் பாரத் என்று நமது பாரத பிரதமர் சொன்னார்கள். அதே போல டிபி இல்லாத மாநிலமாக, துணைநிலை மாநிலமாக இதை மாற்றுவதற்கு
CSR ஃபண்ட்ல 75 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு எக்ஸ்ரே கருவி வாங்கி அந்த ஸ்ரீராமலு போன்றவர்களின் உதயகுமார் போன்றவர்களின் முயற்சி எல்லாம் இருக்கிறது. அதை வீடு வீடாக சென்று எல்லோருக்கும் எக்ஸ்ரே, அது சின்ன கேமரா மாதிரி தான் இருக்கு, 75 லட்சம் அது. அது ஒரு வங்கி HDFC எங்களுக்கு CSR கொடுத்தாங்க. அதன் மூலமாக முற்றிலுமாக ஒரு நாளைக்கு 200-250 எக்ஸ்ரே எடுக்க முடியும். ஜஸ்ட் எக்ஸ்ரேனா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸ்ரேக்கு போக வேண்டியதே இல்லை, சும்மா கேமரா மாதிரி எடுத்துட்டு அவங்களோட செஸ்ட்ல டிபி அட்டாக் ஆகிறான்னு தெரியும். இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் இந்த பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உங்களது ஆதரவு வேண்டும். அதே மாதிரி கேன்சர் ஆக எல்லா விதத்திலும் புதுவை ஒரு முன்னுதாரண மாநிலமாக திகழ்வதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரோனா காலத்திலையும் புதுச்சேரி மிக சிறப்பாக செயல்பட்டது. ஏனென்றால் ஆளுநர் டாக்டர் ஆனதுல டாக்டர் ஆளுநராக இருந்ததுனால, அதனால் நிச்சயமாக நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகிழ்ச்சி. எந்தெந்த விதத்தில் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்தந்த விதத்தில் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். என்னுடைய பங்கு இதில் இருக்கும். ஏனென்றால் அந்த துறையைச் சார்ந்த மருத்துவர் என்ற வகையிலும், துணைநிலை ஆளுநர் என்ற வகையிலும், பொது மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நபர் என்ற வகையிலும், ஒரு மருத்துவர் என்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு இந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.